பாக்கியமாக நான் கருதுகிறேன். Amen. Amen. I was just wondering how many pastors and leaders do we have here. இந்த இடத்தில் எத்தனை பாஸ்டர்மார்கள் இருக்கிறீர்கள், தலைவர்கள் இருக்கிறீர்கள், தயவு செய்து கைகளை உயர்த்தும்படி எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? Praise Lord. Thank you. कितने पास्टर हैं हमारे बीच में, कितने पास्टर लोग हैं? I wanted to let you know. உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பது. That I appreciate the work that you do for God. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையை நான் பிரசங்கிக்கிறேன், அந்த வார்த்தையின் மூலமாக நீங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். Being a pastor is a challenging job. இந்த பாஸ்டராக இருப்பது ஒரு எல்லா சவாலான ஒரு வேலை பாருங்க. I've met pastors from Africa. பாஸ்டர்கள் ஆப்பிரிக்கா தேசத்திலிருந்து வர இருக்கிறார்கள். I've met pastors from Europe. யூரோப் தேசத்திலிருந்து வர இருக்கிறார்கள். I've met pastors from China. சைனாவிலிருந்து நான் பாஸ்டர்களை நான் சந்தித்திருக்கிறேன். I've met pastors from India. இந்திய தேசத்திலிருந்து பாஸ்டர்களை சந்தித்திருக்கிறேன். நீங்கள் அனைவரும் வந்திருப்பதற்காக. In the book of Genesis, ஆதியாகம புத்தகத்திலே, Genesis chapter 1, ஒன்றாம் அதிகாரத்திலே ஆதியாகமம், the Bible says, வேதம் இவ்வளவுமாய் சொல்கிறது, in the beginning, ஆதியிலே, God created the heaven and the earth. அவர் வானத்தையும் பூலோகத்தையும் சிருஷ்டித்தார். And the earth was without form and void. அது ஒரு வெறுமையாக இருந்தது, பூமியானது ஒழுங்கில்லாமல் இருந்தது. And darkness was upon the face of the deep. ஆகவே அந்த ஜலத்தின் மேல் ஆவியானவராக அசைவாடி கொண்டிருந்தார். And the spirit of God moved upon the waters. அந்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். And God spoke and said, ஆகவே தேவன் அங்கு பேசி அவர் சொன்னது, let there be light. அந்த இடத்திலே வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். And there was light. அங்கு வெளிச்சம் உண்டாயிற்று. In the beginning, God, ஆதியிலே தேவன், created everything that we see. நாம் பார்க்கின்ற சகலத்தையும் அவர் சிருஷ்டித்தார். He created the heavens. அவர் வானத்தை உண்டாக்கினார். And he created the earth. அவர் பூலோகத்தை படைத்தார். Out of nothing. ஒன்றுமே இல்லாத ஒரு காரியத்திலிருந்து எல்லாவற்றையும் உண்டாக்கினார். He created everything. எல்லாவற்றையும் அவர் படைத்தார். By the words of his mouth. அவருடைய வார்த்தையினாலே. Amen. Amen. So if God can create everything, தேவன் ஓ எல்லாவற்றையும் சிருஷ்டிக்க முடியுமானால், out of nothing, ஒன்றும் இல்லாததிலிருந்து ஒன்றை அவரால் உருவாக்க முடியும் என்றால், then there is no problem. ஆகவே நமக்கு எந்த பிரச்சனை இல்லை. That God can't solve. அவரால் கூடாத பிரச்சனை எதுவுமே உலகத்திலே கிடையாது. There is no weapon. எந்தவிதமான ஆயுதம் இல்லை. That can be formed against you. அது உங்களுக்கு எதிராக வரக்கூடிய ஆயுதமாக இருந்தாலும், that God can't stop. அது தேவன் நிச்சயமாக அதை தூக்கி போடுவார். Because God is all powerful. ஏனென்றால் தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். So if you feel like you don't have anything, ஆக நீங்கள் உங்கள் மனதை அவர்களை உணர்ந்து கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு பாரம் அழுத்திக் கொண்டிருக்கிறது என்று. We serve a God. நாம் ஆகவே பார்க்க வேண்டும், வல்லமுள்ளவர் பாருங்க. தேவனை ஆராதிக்கும் பொழுதே நமக்குள்ளே மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை நாம் உணர முடியும். ஆனாலும் மனதின் அடித்தளத்திலே அந்த மகிழ்ச்சி அமைதி அதிகமாக இருக்கும். Because we know God. நமக்கு தெரியும் நம்முடைய தேவன், who created everything out of nothing. அவர் ஒன்றும் இல்லாததிலிருந்து சகலத்தையும் உருவாக்கின தேவன். That same God loves us. ஆகவே அவர் நம்மை நேசிக்கிறார். Amen. Amen. In the book of Genesis, ஆதியாகம புத்தகத்திலே, chapter 1 verse 28, 1:28 வசனமாய் சொல்கிறது, God gives a promise. தேவன் ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுக்கிறார். He says he's going to give man dominion over the earth. அவர் மனிதர்களுக்கு சகல அதிகாரம் கொடுக்க வேண்டும் பூலோகத்திலே என்று சொன்னார். Over all the plant life. எல்லா விதமான ஜீவராசிகள். Over all the animals. எல்லா விதமான பட்சி பிராணிகள். Over everything that is on earth. சகலத்தின் மீதும் மனிதனுக்கு ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரத்தை தேவன் கொடுக்கிறார். And that promise was given to Adam. அந்த ஒரு வல்லமை அதிகாரம் ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டது. Adam was the chosen of God. அவன் தேவனால் அழைக்கப்பட்ட மனுஷனாக இருந்தான் ஆதாம். Adam was the son of God. அவன் தேவனுடைய மகனாக இருந்தான்.
God formed him from the dust of the earth. ஏனென்றால் இந்த பூலோகத்தின் மண்ணிலிருந்து அவனை உருவாக்கினார். And he breathed into his nostrils the breath of life. அவனுடைய நாசியிலே தம்முடைய ஜீவ சுவாசத்தை அவர் ஊதி இருந்தார். And man became a living soul. அவன் அப்பொழுது ஜீவ ஆத்துமாவானான். Amen. Amen. But what happened was, என்ன நடந்தது பாருங்க, was that man had named everything that he saw. அவன் பார்த்த எல்லாவற்றுக்கும் ஒரு பெயரை கொடுத்தான். But he was still alone. ஆனாலும் இன்னும் அப்படியாக இருந்தான். Because man was created. ஏனென்றால் தேவன் மனுஷன் தேவனை உருவாக்கினார். To have fellowship. ஏனென்றால் அவளோடு ஒரு உடன்படிக்கை. The ultimate fellowship is between husband and wife. ஏனென்றால் எப்பொழுதும் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே ஒரு ஐக்கியம் இருக்கும். But even beyond husband and wife, God created us to love other people. அது மட்டுமல்ல, மனைவியோடு நிறுத்திக் கொள்ளாமல் மற்றவர்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு இருதயத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். To have friends and to have family. நல்ல நண்பர்கள், நல்ல குடும்பம் இருக்க வேண்டும். To have mentors and to have leaders. நமக்கு தலைவர்கள் இருக்க வேண்டும், மற்றவர்கள் வழிநடத்துகிறவர்கள் இருக்க வேண்டும். To be a mentor and to be a leader. அது மட்டுமல்ல, நாம் தலைவர்களாக வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும். So when Adam was alone, ஆதாம் தனியாக இருந்தான். God saw that wasn't good. அது நல்லதல்ல என்று பார்த்தார். Adam தனியாக சென்றார். His wife Eve. அவனுடைய மனைவி வாய்த்தார். Because it's not good man to be alone. என்றால் ஒரு மனுஷனுக்கு தனிமையா இருப்பதல்ல என்று கர்த்தர் பார்த்தார். It's not good for people to be alone. ஒண்டியாக இருப்பது நல்லதல்ல. As a pastor, it's important to lead the church. பாஸ்டர் அல்லது ஒரு தலைவராக நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் தனியாக இருப்பது நல்லதல்ல. But it's good when you have a brother that can help you to lead the church. ஆனாலும் அந்த ஆலயத்தை சபையை நடத்துவதற்கு மற்றவருடைய ஒத்துழைப்பும் மற்றவருடைய உதவியும் இருந்தால் மிகவும் நல்லதாக இருக்கும். It's good to have support. ஆகவே எல்லாவற்றிலும் நமக்கு ஒரு சப்போர்ட் தேவை. Amen. Amen. Because God created human beings to have a unity. ஆகவே தேவன் மனிதனை எதற்காக உருவாக்கினார்? ஒருவரிலே அவர்கள் அன்பு செலுத்தி ஒருவருக்கு ஒருவர் உதவ வேண்டும். So when Eve formed, ஆகவே ஏவாள் உருவாக்கப்பட்டது, presented to Adam, அந்த ஏவாள் கொடுக்கப்பட்டால், they became unified. அவங்க ரெண்டு பேரும் ஒரே மாம்சமானார்கள். They were two people but one vision. அவர்கள் ரெண்டு பேராக இருந்தார்கள், ஒரே ஒரு தரிசனம் இருந்தது. They were two people but one God. அவர்கள் ரெண்டு பேர், ஆனால் ஒரே தேவன். They were two people but one family. அவர்கள் ரெண்டு பேர் தான், குடும்பம் என்னவோ ஒன்றுதான். Two different mindsets but one household. ரெண்டு விதமான சிந்தனை உள்ளவர்கள், ஆனாலும் ஒரே குடும்பத்தின் கீழ் அவர்கள் இருந்தார்கள்.